हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा किचन। इनकी नम्बर किचन रुम्ब रुम्ब सुलभमान और सूपरान स्वीट नरे पेर कमेंट केट और अरुमान कल्याण पायसम पाकपर इस्लामी वीडल प्रयाणीकूड और अमान पायसम कोई से अब नया कमेंट केटर सो उ कल्याण प्रयाणीकूड वेकूर अंत पायसम वोर मादारीवा नाम इनकी बेसिका नहीं पाकारी रोम रोम सिंपला पाकपर और सब इंडल पीरणी कंजी पीरणी पायसम और सब इंडल रवे पायसमें चलवा अंड कल्याण से रोम रोम रिचान टेस्ट बदाम पिस्ता मुंद्रेल अरेच सेपा वेलरी विधेल सेतरपा रोमे सना अंदर रिचा इलाम नाम इनकी रोमे सुलभम नार्मला नहीं पाकारी वीटल वा पाकपर सो अदो अंत रिचान टेस्ट वो अब मेरी वो सेकल अभी चिना चिना टिप्सों ना वीडियो सेतरक वीडियो पात मुड़ी कड़सिया उंगा इन रेसीपी का सो वीडियो स्किपन मिस्पन लास्ट वाक इस्लामी कल्याण प्रयाणीकूड वेकूर अंत रवा पायसम अलग फीरणी पायसते रोम रोम सुलभम नम्बर वीटल एप्ली पाकल वांग किचन के इत्र मूँ टेबल स्पून अल्वक ने நெய் நல்லா சூடாகி வந்த பிறகு 100 கிராம் ரவை எடுத்துக்கேன். இது கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு இருக்கு. அத உள்ள சேர்த்துறலாம். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலேயே லேசா வறுத்து விட்டுருங்க. ரவை நிறம் மாறிட கூடாது அண்ட் கரஞ்சிட கூடாது. லேசா அந்த நெய்ல வறுபட்டு வாசம் தான் வரணும். சோ ஒரு குறைவான தீயிலேயே 2 நிமிஷம் லேசா வறுத்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்ட பிறகு இப்போ இதல தண்ணீர் சேர்க்கலாம். ना கிட்டத்தட்ட 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேக்கறேன் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலே கலந்து விட்டுருங்க தண்ணீர் சேர்த்ததுமே ரவை வந்து சின்ன சின்ன கட்டிகளா ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி வராம லேசா கலந்து விட்டுட்டே இருங்க முக்கியமா அடி பிடிச்சிட கூடாது சோ ஒரு மிதமான தீயிலே வச்சிட்டு லேசா கலந்து விட்டுருங்க தண்ணீர் சேர்த்த சில வினாடிகளிலேயே ரவை இந்த அளவுக்கு லேசா வெந்து வந்துரும் இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ இதல பால் சேக்கலாம் நல்ல கெட்டியான ফুল க்ரீம் பால் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்ல காச்சி எடுத்துறேன் அத உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுருங்க நாம பாதாம் பிஸ்தா எதுவும் அரைச்சிட்டு சேக்கல சோ பால் நல்ல கெட்டியா சேர்த்துக்கங்க இப்போ இதல உங்க இனிப்புக்கு தேவையான அளவுக்கு sugar சேர்த்துறலாம் நான் இன்னைக்கு எப்போதும் செய்யற மாதிரி white sugar தான் சேக்கறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லனா நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கங்க ஆனா オリジナル ரெசிபில white sugar தான் சேர்ப்பாங்க அரை கப் அளவுக்கு sugar சேர்த்துறேன் சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுருங்க நீங்க オリジナル ரெசிபி நல்ல ரிச்சான டேஸ்ட்ல வேணும் அப்படினா 10 பாதாம் 10 முந்திரி 10 பிஸ்தா தண்ணீர்ல ஊற வச்சு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இந்த நேரத்துல சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் ஆனா நாம இன்னைக்கு ரொம்ப சுலபமாவே பாத்துறலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ இதல அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேக்கறேன் கண்டென்ஸ்ட் மில்க் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் நாம செய்யக்கூடிய இந்த ரெசிபில ஆனா オリジナル ரெசிபில கண்டிப்பா சேப்பாங்க நீங்க சேக்காம கூட செய்யலாம் கூடவே கொஞ்சமா 1 பிஞ்ச் உப்பு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் மில்க் மேர் சேக்காம செய்றீங்க அப்படினா பால் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கங்க நாம தண்ணீர் சேத்தோம் இல்லையா அதுக்கு பதிலா முளுக்க முளுக்கவே பால் சேர்த்து வேக வைக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டென்ஸ்ட் மில்க் சேக்கல அப்படினா அல்லது மில்க் பவுடர் உங்ககிட்ட இருந்தது அப்படினா நீங்க அத கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் சோ உங்க வீட்ல எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பால் நல்லா கொதிச்சு ரவை நல்லா வெந்து வந்த பிறகு இப்போ இதல ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துறலாம் இப்போ ஒரு panல 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேன் நெய் உருகி நல்லா சூடாகி வந்த பிறகு கொஞ்சம் முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் இதல நீங்க பாதாம் பிஸ்தா கூட சேர்த்து ரொம்ப ரிச்சா செய்யலாம் நாம இன்னைக்கு சிம்பிளாவே பாத்துருவோம் முந்திரி லேசா வறுபட்டு வந்த பிறகு கொஞ்சம் உலர் திராட்சைகளையும் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க உலர் திராட்சைகள் நல்ல குண்டு குண்டா பலூன் மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத அப்படியே எடுத்து நம்ம ரவை பாயாசத்துல சேர்த்துருங்க சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுருங்க
நாம ரவை சேர்த்து செஞ்சதால லேசா ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் இறுகி கெட்டியாகும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி லேசாக இலக்கலாவோ கொஞ்சம் கெட்டீராவோ வச்சுக்கோங்க. நான் இப்போது இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ரவை பாயாசம் அல்லது சீர்ணி பாயாசம். ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சுலபமான ஒரு பாயாசம் ரெசிபி தான். ஆனால் கொஞ்சம் அதிகமான பொருட்கள் சேர்த்து கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் செய்வாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி அரைச்சி சேர்க்கறது, வெள்ளரி விதைகள் சேர்க்கறது, இந்த மாதிரி ரொம்ப ரிச்சாக செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நாம் இன்னைக்கு ரொம்ப சுலபமாக வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே பார்த்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ஃபீர்னி பாயாசம், ரவை பாயாசம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ அடுத்ததா இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபி. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பாயாசம் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபிய கொஞ்சம் வித்தியாசமா ரொம்பவே சுவையா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் உருகி வந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்புகளை உள்ள சேர்த்துட்டு வறுத்து விட்டுருங்க. முந்திரி லேசாக பொன்னிறமாக வந்ததும் கொஞ்சம் உலர் திராட்சைகளையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. திராட்சை நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு குட்டி பவுலுக்கு மாத்திரலாம். இதை நாம் கடைசியாக சேர்க்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போது அதே பேனில் அதே நெய்யில் ஒரு கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளை அவல் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் சிகப்பு அவல் ரொம்பவே ஆரோக்கியமானது. சிறமை இன்னைக்கு அதிலேயே செஞ்சிடலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில 2 நிமிஷம் லேசாக வறுத்து விட்டுருங்க. லேசாக வறுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். அல்லது மிக்சி ஜாரில் போட்டு லேசாக ரவை மாதிரி ஒரு குருணை மாதிரி அரைச்சிட்டு கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நெய்யில் நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 லிட்டர் பால் உள்ள சேர்க்குறேன். அவள் வேகும்போது தண்ணீர் பால் எதுவாக இருந்தாலும் ரொம்ப உறிஞ்சும். ஸோ இடையில கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் அல்லது பால் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் வெந்து வரணும். இப்போ இருக்கட்டும். இப்போ அதுக்கடையில் ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் தண்ணீர் சேர்க்குறேன். கூடவே 1 கப் வெல்லம் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பாகுப்பதமெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு தண்ணீரில் வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம வடிகட்டிட்டு சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணீரில் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ அதுக்கடையில் நம்ம அவல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை வடிகட்டி உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப இறுகணத்தன்மையோடு வந்துருச்சு அப்படின்னா பால் அல்லது தண்ணீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு நாம் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி அண்ட் உலர் திராட்சைகளை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சிவப்பு அவல் பாயாசம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக ரெடி ஆயிருச்சு. வெள்ளை அவல், வெள்ளை சுகர் இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக சிவப்பு அவல் வெள்ளமெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அவல் முழுசாக இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னா நெய்யில் வறுத்த பிறகு மிக்சியில் போட்டு லேசாக நர நரன்னு அரைச்சிட்டு நீங்கள் பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ரவை பாயாசம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஹெல்த்தியான பாயாசம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.